தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி தான். ஆப்வியஸ்லி வீட்டில் இருக்கக்கூடியவங்க இத்தனை நாள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன தான் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்மளுடைய டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் கடைசியாக எல்லாருமே வந்து உட்காரக்கூடிய இடம் எதிரானா டிவி தான். ஸோ இந்த டிவியை இந்த 2021 நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னா, ஏற்கனவே பெஸ்ட் டிவி பையிங் கைடு அப்படின்ற ஒரு வீடியோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நினைக்கிறேன். பட் அப்போ ஸ்மார்ட் டிவி எல்லாம் அதிகமாக வராத டைம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா டிவியுமே ஸ்மார்ட் டிவியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இந்த டைமில் நீங்கள் எந்த பட்ஜெட்டில் ஒரு டிவி வாங்குறதா இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு கரெக்டான பெர்ஃபெக்டான சூப்பரான டிவி வாங்க முடியுன்றத தான் சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவி வாங்குறதெல்லாம் ஒன்றும் குதிரை கொம்பு கிடையாதுங்க, கண்ணை மூடிட்டு வாங்கலாம். எஸ், இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். பட் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது, உங்கள் நண்பர்களுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, முதல் விஷயம், முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் எந்த பட்ஜெட்டில் ஒரு டிவி வாங்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா 10,000 ரூபாய் பட்ஜெட்லேருந்து 1,08,00,000 ரூபாய் வரைக்குமே டிவி இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு பெஸ்ட் டிவி வாங்கணுன்றதை மட்டும் மைண்டில் வைக்கவே கூடாது. பட்ஜெட் என்ன? என்னுடைய பட்ஜெட் 12,000, 15,000, 40,000, 30,000 என்ன பட்ஜெட்ன்றதை ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒருவேளை இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த சைஸை பொறுத்து டிசைட் பண்ணலான்னு தோணும். பட் அப்படி இருந்தாலுமே முதல்ல உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்கன்றதை பாருங்கள். அது இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு மேலே மற்ற எல்லா விஷயங்களும் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இரண்டாவதாக நம்ம டிஸ்பிளேவுடைய சைஸ் என்னவாக இருக்கணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் பட்ஜெட் எடுத்து வச்சிட்டிங்க, ஆனால் அந்த பட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே வாங்கணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணணும். பட் சைஸ் அப்படின்றது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு மட்டும் டிசைட் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரூமுடைய விஷயம். ஸோ உங்களுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் உட்காந்து பார்க்குற இடமும் அந்த டிவியுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நம்ம ஒரு டிவியுடைய சைஸை செலக்ட் பண்ணுறது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஹெல்த் வைஸாக நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் காசு இருந்ததுன்னா எவ்வளோ பிரச்சனை வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஹெல்த் வைஸாக பார்க்கும்போது இதுதான் ரெக்கமெண்டட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 32-inch டிவி நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் டிவிக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 feet இருந்தால் நீங்கள் 32-inch டிவி வாங்கலாம். இதுவே 5-6 feet இருந்ததுன்னா நீங்கள் 40-inch இல்லாட்டி 43-inch அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வாங்கலாம். 6 feet 7 feet இல்லாட்டி அதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் 50-55 அந்த ரேஞ்சில் வந்து போகலாம். இது வந்து ஐடியல் தான், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி வாங்கும் போது நம்மளுடைய ஹெல்த் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததா நம்ம வாங்க போகிறது ஒரு ஸ்மார்ட் டிவியா நார்மல் டிவியா? இந்த நார்மல் டிவின்றதை அப்படியே அடித்து தூக்கி போட்டுருங்க, ஏன்னா நீங்கள் டிவி வாங்க போகிறது 2021, இதுக்கு மேலே எல்லாமே ஸ்மார்ட் தாங்க, எல்லாமே டிவியில் வரப்போகுது. ஸோ நீங்கள் வாங்குறத 100% ஸ்மார்ட் டிவி தான் வாங்கணும். இப்போ அடுத்ததா அந்த ஸ்மார்ட் டிவியை எந்த ஸ்மார்ட் டிவியை வாங்குறது? பிகாஸ் மார்க்கெட்டில் பேர் தெரிஞ்ச கம்பெனி, தெரியாத கம்பெனி, முத்திரை குத்துன கம்பெனி, இவங்களாக எடுத்து ஸ்டாம்ப் ஓட்டின கம்பெனி எல்லாமே ஸ்மார்ட்ன்னு சொல்கிறாங்களே, நம்ம எதை வாங்குறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். 100% நீங்கள் வாங்க வேண்டியது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் டிவி. சாம்சங்கில் அவங்களுடைய ஓன் ஓஎஸ் இருந்துச்சு, சோனியில் அவங்களுடைய ஓன் வாய்ஸ் இருந்தது. பட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களாலே சமாளிக்க முடியல, ஆப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியல, சர்வீஸ் பண்ண முடியல, அந்த சாஃப்ட்வேருக்கு அப்டேட் கொடுக்க முடியலன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியை நம்ம வாங்கும் போது அப்டேட்ஸ் அப்பப்போ வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கும் போதே ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குங்க, அதுலேயும் குறிப்பாக அது ஆண்ட்ராய்ட் சர்டிஃபைட் ஸ்மார்ட் டிவி, அதில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கான்றதை பார்த்து வாங்குங்க. அதுலேயும் குறிப்பான விஷயம் எந்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு சில பேர் தெரியாத கம்பெனிலாம் வாங்கினீங்கன்னா அவங்க ஃபோனில் இருக்கிற அதே ஓஎஸை தூக்கி இதில் போட்டு கொடுத்துருவாங்க, அப்படி ஏமாறாதீங்க. அது சர்டிஃபைட் ஆண்ட்ராய்டு டிவியா அப்படின்றத பார்த்துக்கோங்க. Xiaomi, Realme இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நோன் பிராண்ட்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அதில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆப்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஆப்புமே அங்கே ஈஸியாக வந்து அவைலபிள் ஆகும், அப்டேட்டும் உடன் கூட வந்துடும். அண்ட் ஓஎஸ் உடைய வெர்ஷன் வந்து பார்த்துக்கோங்க, இன்னைக்கு டைமில் 2021 நீங்கள் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்டு 9 இருக்கிற மாதிரியாச்சும் வாங்குங்க. ஆண்ட்ராய்டு 10, 11 கூட ஒரு சிலது வந்திருக்கு. ஸோ 9ன்றது மினிமம், ஒரு 10 இருக்கிறது வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்ட் இந்த டைமில். பட்ஜெட் ரெடி, ஸ்மார்ட் டிவியாக இல்லையான்றது ரெடி, டிவியுடைய சைஸ் ரெடி. அடுத்தது என்ன பார்க்கணும்?
அஃப்கோர்ஸ் என்ன பிராண்ட் நமக்கு பிடிச்ச பிராண்ட் அதை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எதுன்றதை பாருங்கள். ஸோ இப்படி ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எதுவுமே கிடையாது, எனக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எது நல்ல குவாலிட்டியில் என்னுடைய காசு கரெக்டாக வருது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணாலும் நீங்கள் அது தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு பிராண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட் தான், ஆஃப்டர் சேல் சர்வீஸ். எஸ், நீங்கள் எந்த பிராண்டுடைய டிவி வேணாலும் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் கடைசியில் நம்ம எங்கே போய் நிற்போம்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சர்வீஸ்க்காக அலைய வேண்டியதாக இருக்கும். அப்படி அலையாத மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் நம்ம ஊர்லேயே இருந்துச்சுன்னா, நீங்கள் வாங்கும் போது உங்கள் ஊர்லேயே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாத அளவுக்கான ஒரு பிராண்டை பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்படி உங்கள் ஊரில் சர்வீஸ் சென்டர் இல்லாட்டியுமே சர்வீஸ் பர்சன் வந்து கால் பண்ணால் அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளில் ரெண்டு நாளில் வந்து நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்களான்றதையாச்சும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருடைய டவுனில் இப்போ எங்கள் ஊர்லேயே கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டுடைய சர்வீஸ் சென்டர் கிடையாது, ஆனால் ஃபோன் பண்ணால் ஓசூரில் இருந்தால் தருமபுரில் இருந்தால் அட்லீஸ்ட் வந்துருவாங்க அடுத்த நாள். ஸோ இந்த அளவுக்காச்சும் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இது எப்படிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே நமக்கு எல்லாருமே சொல்லித்தர மாட்டாங்க, அவனுக்கு எது லாபமோ மற்றவங்களுக்கு எது லாபமோ அவங்க அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு எது லாபம், சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது, ஃபோன் பண்ணால் வருவாங்களான்றத அந்த டிவி வச்சிருக்கிறவங்ககிட்டையும் சரி இல்லை கடையிலையுமே சரி இல்லை அந்த கஸ்டமர் கேர் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணியாச்சு கேளுங்க. ஏன்னா நீங்கள் டிவி வாங்கினதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க, அதனால் இப்போயே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனை கரெக்டாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிற எந்த சைஸுக்கு என்ன ரெசல்யூஷன், நீங்கள் மினிமமாக ஒரு 32-inch டிவி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மினிமமாக ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி, அதாவது ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் அது இருக்கிற மாதிரியான ஒரு டிவியை வாங்குறது தான் சிறந்த வழியாக இருக்கும். இந்த ஹெச்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எது சொன்னாலுமே வாங்கவே வாங்காதீங்க, எஃப்ஹெச்டி ஃபுல் ஹெச்டி இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு வாங்குங்க, அதுதான் மினிமம் ரெக்வயர்டு. ஏன்னா இன்றைக்கி தேதியில் வரக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நல்ல குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் தான் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு உங்கள் டிவியும் அதை சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும். இது 32-inch. அதுக்கப்புறம் 42, 43 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 4K வாங்க முடிஞ்சதுன்னா 4K வாங்கிடுங்க. ஏன்னா ஒரு டிவியை நம்ம வாங்கும் போது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கெல்லாம் மாற்ற மாட்டோம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கூட இருக்கும். அப்படி இருக்கும் போது இனிமேல் வரக்கூடியதெல்லாம் 4K கண்டென்ட் தான், இன்டர்நெட்டே எல்லாருக்குமே இலவசமாக கூட வந்துருச்சுன்னா அப்போ கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட டிவி இருக்கணும்ல, 4K வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. அப்படி 4Kனால வாங்க முடியல, ஒருவேளை 40-inch தான் டிவி வாங்குறேன் அதில் ஃபுல் ஹெச்டி தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் ஃபுல் ஹெச்டி வாங்கிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் 4K ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த 43-inch மேலே எவ்வளோ டிவி நீங்கள் வாங்கினாலும், அதாவது 50 இருக்கட்டும், 52 இருக்கட்டும், 53, 55 எது வாங்கினாலுமே அப்படிலாம் இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 50, 55, 60 எவ்வளோ வாங்கினாலுமே 4K இது மட்டும் வாங்குங்க. ஏன்னா 4K 100% உங்களுக்கு சூப்பரான பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும். அடுத்ததாக என்ன விதமான எல்இடி டிவியை நம்ம வாங்க போகிறோம். இன்றைக்கி தேதியில் எல்லாமே எல்இடி தான், பட் நார்மல் எல்இடியா QLED-ஆ இல்லை OLED-ஆ அப்படின்றத வந்து பார்க்கணும். OLED QLED-லாம் பிரைட்னஸ் லெவல் சூப்பராக இருக்கும், கலர்ஸ் பயங்கரமாக இருக்கும், பார்க்குறதுக்கு பிக்சர் குவாலிட்டி தார் மாதிரி இருக்கும், ஆனால் டப்பு எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் நமக்கு அது கட்டுப்படி ஆச்சுன்னா நீங்கள் அந்த பக்கம் போகலாம். அப்படி இல்லாட்டி நார்மல் எல்இடி டிவியை நீங்கள் அதில் எந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்றது வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை ஆஃப்லைனில் டிவி வாங்குறதா இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ரிசர்ச்லாம் வந்து பண்ணிவிடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆஃப்லைனில் போயிட்டு நீங்கள் பார்த்த அந்த டிவியை நேரில் நீங்கள் கண்ணில் பாருங்கள், இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு மூணு பிராண்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அவங்க சொல்கிறது அங்கே கடையில் இருக்கவங்க சொல்கிறது மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா அவங்களுக்கு எதில் கமிஷன் வருதோ ஒரு சில பேர் அப்படி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பிரைட்னஸ் லெவல் ஃபுல்லாக இருக்கா கம்மியாக இருக்கான, ஒரு சில டைம் பிரைட்னஸ் லெவல் அதிகமாக வச்சு கலர்லாம் அதிகமாக வச்சு பயங்கரமாக இருக்கின்றது போல காமிப்பாங்க, நமக்கு வித்தியாசம் தெரியாது, இன்னொரு டிவியில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் ரிமோட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், பிரைட்னஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, ஒரே டிவியை வச்சு பார்க்கும்போது ஒரே வீடியோவை ப்ளே பண்ணும்போது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒரே சேனல் வச்சு பார்க்கும்போது அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் ப்ரோ நான் வந்து ஆஃப்லைன்லாம் வாங்க மாட்டேன் ஆன்லைனில் தான் வாங்குவேன்னு சொல்கிறவங்க, ஒன்றுத்துக்கு ஒரு 4-5 வீடியோவுடைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் நிறைய பேர் டிவியோட ரிவ்யூ வந்து பண்ணுறாங்க, நல்ல டெஸ்ட் பண்ணி டிவியில் அந்த வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, ஆடியோ சாம்பிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதும் தெளிவாக சொல்கிறாங்களா அப்படின்றது ஒரு 2-3 வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். தமிழில் இருந்தால் தமிழில் பாருங்கள், இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷில் பாருங்கள், தப்பே கிடையாது. என்னென்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க, ப்ளஸ் அந்த அஃபிஷியலுடைய சைட் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்டோ அமேசான்லேயோ அந்த ரிவ்யூ எப்படி கொடுத்துருக்காங்கிறதையும் கொஞ்சம் க்ராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஏன் சொல்கிறேன்னா எல்லாருடைய யூசேஜும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் மைனஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போதும் ஒரு நல்ல டிவி வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட் டிவியை உங்களால் வாங்க முடியும். டிவியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் அப்படின்றது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 60Hz தாங்க வரும். நமக்கு ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி 90, 120 எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரேட் ரொம்ப ஓவராக போகும். பட் நம்ம கன்சியூம் பண்ணுறது நம்ம கேமிங்லாம் அதிகமாக விளாட மாட்டோம் நம்ம டிவியில், நார்மலான பிக்சர் பார்க்குறதுக்கு, மூவிஸ் பார்க்குறதுக்கு, செய்திகள் பார்க்குறதுக்கு, கிரிக்கெட் பார்க்குறதுக்கு எல்லாமே மோஸ்ட்லி 60Hz இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான் கணக்கு.
அடுத்த மிகப்பெரிய தப்பு நிறைய பேர் பண்ணுறது எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குன்னே பார்க்க மாட்டாங்க. ஏன் போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன், பிகாஸ் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட் தான் இருக்குது, ஒரு யூஎஸ்பி போர்ட் தான் இருக்குன்னா நாளைக்கு நீங்கள் பென்ட்ரைவ் போடணும், ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணும், இல்லாட்டி ஹெச்டிஎம்ஐ இன்னொரு டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணும், இல்லாட்டி நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் விளையாடணும், இதெல்லாம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு கனெக்ஷன் இருக்கணும். அப்போ நீங்கள் வாங்கி ஹப்பை வாங்கி மாட்டி பார்த்து இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ மினிமமாக ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட், மூணு யூஎஸ்பி போர்ட் இல்லை ரெண்டு யூஎஸ்பி போர்ட் மினிமமாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்பவே நல்லது. ஒரு மூணு யூஎஸ்பி போர்ட் மூணு ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, பிரச்சனையே இருக்காது. அந்த அளவுக்கான போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வாங்கும்போது உங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ குவாலிட்டி அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலேயே மொக்கையாக தான் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது, ஒரு சில டிவியில் டிவியில் வர வால்யூமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனஃபாக இருக்கும். பட் இன்னும் ஒரு சில பேர் வந்து நான் ஹோம் தேட்டரெலாம் வைக்க போகிறேன், ஸோ அப்படியெல்லாம் வந்து பண்ணும்போது எனக்கு ஆடியோ எப்படி இருக்குன்றதை நான் செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதுக்குண்டான இன்டர்ஃபேஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதாவது அந்த போர்ட்ஸ் இருக்கா, நீங்கள் 3.5mm ஜாக்கில் கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண போகிறீங்களா, ஸோ என்ன ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு இது சப்போர்ட் இருக்கான்றதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஹோம் தேட்டரோ ஏதோ ஒன்று வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராசஸர் மற்றும் ரேமை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் அட்லீஸ்ட் குவாட் கோர் ப்ராசஸர் தான் வாங்கணும், பிகாஸ் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நேமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா கூடிய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் இதில் அதிகமாக வரலன்னு நினைக்கிறேன், அதனால தான். அண்ட் 2GB RAM மினிமம் இருக்கணும், 8GB இன்பில் ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 8GB இருந்துச்சுன்னா தான் மினிமமாக அவங்க கொடுக்குறதாச்சும் லோட் ஆகும், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேம் எல்லாம் போகிறதெல்லாம் மறந்துடுங்க, அது 16GB அதுக்கு மேலே இருந்தால் தான் போட முடியும். 8GB இருந்துச்சுன்னா தான் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக ஒர்க் ஆகும். 1GB RAM இருக்கிறதெல்லாம் இப்போ வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஏன்னா போக போக அந்த அப்டேட் வரும்போது பழைய போன் மாதிரி அதுவும் வந்து மாத்திட்டே இருக்க முடியாது. வாங்கும்போது ஒரு 2GB RAM இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் தாக்கு பிடிக்கும். அண்ட் ஃபைனலி அந்த டிவியுடைய ரிமோட், ஏன்னா ஒரு சில ரிமோட்லாம் நான் வந்து பார்த்துருக்கேங்க, நானே அந்த ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் இவ்வளோ பெருசு ரிமோட் வரும், எல்லா இடத்துலையுமே பட்டனாக இருக்கும், அதாவது வளைஞ்சி 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 நீங்கள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போகணுன்னா கூட உங்களுக்கு 1 வருஷம் ஆகும், அந்த அளவுக்கு பட்டன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இதில் நிறைய ஸ்மார்ட் டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிமோட் கொடுக்குறாங்க, ரெட்மிதாக இருக்கட்டும், அது எம்ஐதாக இருக்கட்டும், ரியல்மிதாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒன் ப்ளஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரிமோட் சூப்பராக வந்துருக்கு. இப்போ சோனி சாம்சங்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ரிமோட்டை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு ஸ்மார்ட் ரிமோட் வந்து கொடுக்குறாங்க, ஐஆர்லையும் ஒர்க் ஆகும் ப்ளூடூத்லையும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கன்சிஸ்டண்டாக வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 7-8 பட்டனை கொடுத்து இல்லை 70 பட்டனை கொடுத்து எங்கே அது யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்மார்ட் ரிமோட் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இப்படி போகணும் இங்கே போகணுன்றதை கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெறும் பட்டனை வச்சு அவங்க எந்த பட்டன் அமுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு டிஸ்பிளே அவ்வளோ பெரிய டிஸ்பிளே அவங்க எங்கே செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து கற்றுக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரிமோட் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு நல்ல டிவியை இந்த 2021 நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் என்னென்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கணுன்ற ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்பீங்க அப்படின்னா அது என்னவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி இந்த டிவி வாங்குறவங்களுக்கு அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சிறந்த ஸ்மார்ட் டிவிஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் நான் என்ன ஏதுன்றது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ மீண்டும் உங்கள் அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.